அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்தான கரும்பு உளுந்து லட்டு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இது பார்த்திங்கன்னா சின்னவங்களும் பெரியவங்க வரை யார் வேணுமானாலும் சாப்பிட்லாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தை வந்து நல்லாவே சாப்பிடணுங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கும் கற்பை வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த சத்தான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து வந்து அரை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே முழுசாக இருக்கிற கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து வெள்ளை உளுந்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் கால் டம்ளர் அளவுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து ஏலக்காய் நாலு. இதுக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பட்டி, இதுக்கு வெல்லம் இல்லைன்னு நாட்டு சக்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து கருப்பட்டி வந்து அதே இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் செக்லாட்டு நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து நெய் போடலான்னு போட்டுக்கலாம், பட் நெய் போடுறது நெய் ஊற்றி நம்ம லட்டு பிடிக்கிறத விட இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிற பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. நான் இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் எடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்திடலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மெதுவாக வறுத்து விடுங்க. நம்ம முழு உளுந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி உடச்ச உளுந்து எடுத்துட்டோம்னா வறுபட்டு வர்றது வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக தான் இப்போ உடச்ச உளுந்து எடுத்துருக்குறேன். உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா உளுந்து பார்த்திங்கன்னா வறுபட்டு வந்துடுச்சு. ஸ்லோ ஃப்ளேம்னு வறுக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெதுவாக ஸ்லோவாக வறுபட்டு வருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம உளுந்து மாவு அரைக்கிறப்ப பச்சை வாசமும் வராது, லட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்திடலாம். நம்ம உளுந்து வறுத்த மாதிரியே அரிசியும் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மெதுவாக வறுபட்டு வர நல்லா வந்து பொறிஞ்சு உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வெடிக்குதுன்னு. நல்லா வெடிக்க ஆரம்பித்து பொரிய ஆரம்பித்தோன்னே இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கல்லையும் இது கூட சேர்த்திட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் நாளையும் இது கூடயே சேர்த்திட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட இந்த கடாய் இருக்கிற சூடே வந்து இந்த பொட்டுக்கடலைக்கு போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து நம்ம உளுந்து கூட சேர்த்திடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறி வருதுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து சளிக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் அளவுக்கு இருக்கிற கருப்பட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இன்னொரு தடவை அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நல்லா அகலமாக இருக்கிற தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்களா. அடுத்து மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம செக்லாட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாக வேண்டியதுலேயும் நல்ல மிதமான சூட்டுக்கு வந்தால் போகுது. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடான நல்லெண்ணெயை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. லட்டு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து எல்லாமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்து லட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாங்க. இல்லை இந்த முந்திரியும் பாதாமுக்கும் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாங்க. எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தாங்க. எப்படி போட்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து லட்டு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல ஹெல்த்தியும் கூடங்க. இந்த உளுந்து லட்டு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமானதுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கருப்பட்டி வச்சு இன்றைக்கி உளுந்து லட்டு செஞ்சுருக்குறாங்க. நார்மலாகவே நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கலாங்க. அதுபோக இந்த கருப்பட்டி வச்சு நம்ம செய்கிற பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் சாப்பிட்டா நம்ம இடுப்பு எலும்பு வளர்ச்சிக்கும் கற்பை வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.